வெல்கம் டு டம் ஜாய். இன்னைக்கு நாம ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல நோம்பு கஞ்சி ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு பவுல்ல 1/4 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் இதில் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கிறேன். இதில் எந்த அரிசினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னொரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததா நோம்பு கஞ்சி ரெடி பண்ணுறதுக்காக குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதோட 1 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட 1 சின்ன சைஸ் பல்லாரே இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு துருவல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 200 கிராம் மட்டன் சேர்த்துக்கோங்க. மட்டனை இதை மாதிரி போன்லெஸ் பீஸாக சேர்த்துக்கோங்க, அல்லைனா மட்டன் கீமாவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட 1 சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 6 பல் பூண்டு, 1 சின்ன சைஸ் கேரட், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி மல்லி இலை, 1 கைப்பிடி புதினா இலை சேர்த்து எல்லாத்தையுமே 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கோங்க. ஊற வச்சிருந்த அரிசியை இதை மாதிரி கையாலே உடச்சி விட்டுக்கோங்க. அரிசியையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் இதை மூடி வச்சு மிதமான தீயில 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்துட்டு. இதோட 1 கப் நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதே மெத்தடில் மட்டன் சேர்க்காமல் செஞ்சுக்கோங்க. இதை நாம் வேற ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான நோம்பு கஞ்சி, ரொம்பவே சூப்பராக ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.